ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்ரிசியேஷன் சாப்டரில் இது சிபிஎஸ்சி ப்ளஸ் ஒனில் எக்ஸசைஸ் 8. ஓகேயா? ஆனால் இந்த மாதிரி க்வெஸ்சன் எப்போதும் எக்ஸாமில் வரும். ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் க்வெஸ்சன். இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் முதல்ல எது இல்லை? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது காஸ்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், இந்த ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ப்ரொவிஷன் வர சம் இது. ஓகேயா? ஸோ இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன், ஏ மிஷின் பாட் ஆன், ஓகே, மிஷின் ஒன் பாட் ஆன் 1st January 2012, சோல்டு. ஓகேயா? இது மிஷின் செகண்ட் இன்ஃபர்மேஷன். தேர்ட் இன்ஃபர்மேஷன், ஏ நியூ மிஷின் வாஸ் பர்ச்சேஸ்டு. ஓகே, ஸோ மிஷின் டூன்னு போட்டுக்கோங்க. நியூ மிஷின் பர்ச்சேஸ் ஆன் 1st July 2015. ஓகேயா? 6 lakhs. ஓகே, ஸோ இது தேர்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் ஃபோர்த் இன்ஃபர்மேஷன், டெப்ரிசியேஷன் இஸ் ப்ரொவைடட் அண்ட் மிஷினரி அட் 20%. டெப்ரிசியேஷன் ரேட் ஈக்குவல் டு 20% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். சி, இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிட்டிங்கன்னா மிஸ்டேக் வராதுன்னு அப்பப்போ டிக் அடிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் லெட்ஜரில் போட்டிங்க சொல்லிட்டு. நான் திரும்ப சொல்கிறேன், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மிஷின் ஒன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சோல்ட் ஆன் பர்ச்சேஸ்ட் ஆன் சோல்ட் ஆன் 1st April 2015. ஓகேயா? அப்புறம் நியூ மிஷின் பர்ச்சேஸ்ட், இது நியூ மிஷின், தென் டெப்ரிசியேஷன் ரேட். ஓகேயா? சரி, இப்போ நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க, அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். சரி, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஓப்பனிங் பேலன்ஸ் 2 balance ப்ராட் டவுன் போட்டுருங்க. ஸோ இது நான் வந்து 1 போடுறேன். இதுதான் இன்ஃபர்மேஷன் 1 வந்துருக்கு, கரெக்டாக? 2 balance ப்ராட் டவுன். அதே மாதிரி ப்ரொவிஷன்லேயும் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் 15 lakhs மிஷினோட காஸ்ட்டும் 5 lakh 50,000 டிப்ரிசியேஷன். ஸோ நான் இங்கே அண்டர்லைன் பண்ணிடுறேன். அப்படின்னா அது நம்ம என்ட்ரி போட்டாச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ மிஷின் பேலன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது மிஷின் ஒன் பாட் ஆன் 2012. ஓகே, அதனுடைய காஸ்ட் என்ன? 2 lakhs. 2 lakhs வாங்கினதை சோல்ட் இட் ஃபார் 75,000. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, மிஷின்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடணும், மிஷின்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ இது இன்ஃபர்மேஷன் 2. ஓகே, மிஷின் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மிஷின் டிஸ்போசலில் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஷின் டிஸ்போசலில் மிஷின் ஒன் 2 lakhs. ஓகேயா? இப்போ 2 lakhs போட்டாச்சு. சரி, இப்போ இது வந்து எப்போ வாங்கினது? 2012 January 1st. அப்போ என்ன பண்ணணுன்னா, இது ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு டுடேஸ் புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, டுடேனால் என்றைக்கு செல் பண்ணாங்களோ அன்றைக்கி. ஓகேயா? ஸோ 2012னா ஃபஸ்ட்டு எந்த இயர்? அது போட்டுணும். இயர் ஈக்குவல் டு ஏப்ரல் சி ஆன் January 1st சொல்லிட்டேன். அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர், இயர் வந்து ஜன் டு டிசம்பர். ஓகேயா? ஓகே, அப்போ January 1st வாங்கினதுனால ஃபுல் டிப்ரிசியேஷன் வரும். January 1st வாங்கினதுனால 2012 ஃபுல் டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 20%, கரெக்ட்? ஸோ 2 lakhs 20% 40,000. ஸோ 2012. அதே மாதிரி 2013 40,000, 2014 40,000. அதுக்கப்புறம் 1st April செல் பண்ணாங்க, கரெக்டாக? அப்போ 3 months வரும், ஜனவரி டு மார்ச் 2015 அது 10,000. ஏன்னா 3 months, 12 months 40,000னா, ஓகே, 3 by 12 போட்டிங்கன்னா 10,000 வரும். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கு? 75,000 செல் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கம்மியாக இருக்குது, இ சோல்டு மோர். அப்படின்னா தெர் இஸ் அ ப்ராஃபிட் ஆன் சேல், தெர் இஸ் அ ப்ராஃபிட் ஆன் சேல். ஏன்னா இந்த 2 lakhsல் நீங்கள் 120-130 லெஸ் பண்ணிங்கன்னா 70,000 தான் புக் வேல்யூ, ஈக்குவல் டு 70,000. ஓகே, சோல்டு ஈக்குவல் டு 75,000. ஸோ ப்ராஃபிட் இஸ் 5,000. ஓகேயா?
கிளியர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ மிஷின் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, ப்ரொவிஷனில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, அப்புறம் ரிடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது தேர்ட் ஐட்டம் வரலாம். மிஷின் டூ பாட்டான் 1st July. ஸோ 1st July நான் டேட் போடல, சாரி டேட் போட்டுடணும். 1st July பாட் ஃபார் 6 lakhs. ஸோ இது இன்ஃபர்மேஷன் 3. ஸோ மிஷின் 1 இந்த டீட்டெயில்ஸ் போட்டாச்சு, மிஷின் 2 6 lakhs போட்டாச்சு. ஓகேயா? ஸோ இப்போ மிஷின் அக்கௌண்ட்டில் வரணும் வராது, அவ்வளோதான். தட் மீன்ஸ் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ், ஓகே, தென் ஆட் நியூ மிஷின் லெஸ் வாட் எவர் சோல்டு. ஸோ பேலன்ஸ் ஈக்குவல் டு 19,000, சார் 19 lakhs, பேலன்ஸ் ஈக்குவல் டு 19 lakhs. ஓகேயா? ஸோ மிஷின் அக்கௌண்ட் ஓவர். அதே மாதிரி மிஷின் டிஸ்போசல் அக்கௌண்ட் ஓவர். ஓகே, இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷனில் மாத்திரம் 1st ஓப்பனிங் பேலன்ஸை போட்டோம், கரெக்டாக? அடுத்தது இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்களா டிப்ரிசியேஷனை? அப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன்லேருந்து எடுக்கிறீங்க, பிகாஸ் யூ ஆர் ரிமூவிங் இட் ஃப்ரம் ப்ரொவிஷன், கரெக்ட்? அப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும், இந்த 1,30,000. ஓகேயா? ரிவர்ஸ் பண்ணிடணும், ஏன்னா இது வந்து செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேல். ஓகே, ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? இந்த மிஷின் டூக்கு டிப்ரிசியேஷனும் இந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கும், கரெக்டாக? மிஷின் டூக்கு பாட் ஆன் 1st July. அப்போ இங்கே போட்டுடலாம், 1st July ஜனவரி டு, சாரி ஜூலை டு டிசம்பர் ஈக்குவல் டு 6 months. ஸோ நீங்கள் 20% போட்டிங்கன்னா 1 lakh, அதாவது 6 lakhs. ஓகே, இன்டு 20% இன்டு 6/12 போட்டிங்கன்னா 60,000 வரும். ஓகே, நான் 1,20,000 பாதி 60,000. ஸோ மிஷின் டூ டிப்ரிசியேஷன் போட்டாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? இந்த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 15 lakhs 2 lakhs செல் பண்ணியாச்சு, மிச்சம் அப்போ 13 lakhs தான் இருக்குது. ஸோ 13 lakhs இன்ட்டு 20% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போட்டிங்கன்னா 2,60,000 வரும். ஓகே, ஸோ மிஷின் பேலன்ஸ் இஸ் 7,40,000. ஓகேயா? ஓகே, ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் குயிக்லி, 1st ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் மிஷின் 1 டீட்டெயில்ஸ், அப்புறம் மிஷின் 2, அப்புறம் டிப்ரிசியேஷன் ரேட், தென் வாட் இஸ் த இயர், ஏப்ரல் டு மார்ச் ஆர் ஜான் டு டிசம்பர். ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு உடனே டிக்கெட் வச்சிட்டிங்கன்னா, ஸோ நீங்களும் இதை பார்த்துவாங்க. இது மிஷின் அக்கௌண்ட், ஓகே, இது இல்லை, இதை போடாதீங்க. அப்புறம் மிஷின் டிஸ்போசல் போட்டணும். மிஷின் டிஸ்போசல்லேருந்து என்ன டிப்ரிசியேஷன் இருக்கோ, சாரி, இதை ரிவர்ஸ் பண்ணிடணும. இது ரிவர்சல். ரிவர்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன். ஓகேயா? கொஞ்சம் சம் கொஞ்சம் கஷ்டமான சம் தான், ப்ளீஸ் போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட்டில் தயவுசெய்து கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ.